guys, Assalamualikum. Welcome back to my channel. Ramalan Mubarak. இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ரமலான் ஃபஸ்ட் இஃப்தார் ப்ளாக் தான். என் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் தி வீடியோ. ரமசான்டாலே நிறைய டிஷ் செய்வோம். அதில் வந்து ஸ்பைசி நாங்கள் எவ்வளோ செய்தோம் அதே மாதிரி தான் ஸ்வீட் ஐட்டமும் செய்வோம். நான் இன்றைக்கு ஸ்வீட் ஐட்டத்துக்கு டெசர்ட் தான் செய்ய போகிறேன். ஈஸியான சிம்பிளான ஒரு டெசர்ட் தான். எனக்கு வந்து 3 கப் ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிறேன். அதிலே 1/2 கப் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்டேன். அதுக்கப்புறம் 1 கப் ஃப்ரெஷ் மில்கில் 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். எப்படி என்ன, எந்த ஒரு லம்ஸுமே இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்ச மில்கை வந்து ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொண்டுக்கணும். லைட்டாக ஹீட் ஆகக்குள்ள 3 டேபிள்ஸ்பூன் டிஸ்கேட்டாக கோகோனட் எடுத்துக்கிறேன். அதையும் இதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்சரையும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இந்த மாதிரி ஹீட் ஆகிக்கும் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எதில் டெசர்ட்டை வந்து செட் பண்ண வைக்க போகிறோம் அதே பவுலில் வந்து இதையும் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு நல்லவே அந்த ஹீட் குறைஞ்ச போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் போட்டோன்னு செட் ஆகாட்டும். டெசர்ட் செட் ஆகாட்டும். அதுக்கு இப்போ டொப்பிங்கை தான் ரெடி பண்ண போகிறது. டொப்பிங்க்கு வந்துட்டு ஒரு 5 ஸ்ட்ராபெரி எடுத்தேன், அசஸாக சொப் பண்ணி எடுத்தேன். அதிலே 2 டேபிள்ஸ்பூன் சுகரும் கொஞ்சம் வாட்டரும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் செய்யணும். அதில் நான் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஏன் ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் பச்சை ரெட் கலர் கொஞ்சம் குறைச்சல், அதனால தான் நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ராபெரி நல்லாவே ரெட் கலர் ஆகிருந்தனாக்க ஸ்ட்ராபெரி சிரப்பை வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணி விடணும். அது நல்லா ஹீட் ஆகின அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பூனோட வச்சு நல்லாவே மேஷ் பண்ணி விடணும். அது குயிக்காகவே மெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அது உங்களுக்கு வந்து ஒரு 1/2 ஹவர் தான் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். அதுக்குள்ளே டெசர்ட் வந்து நல்லாவே செட் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு மேலால் அந்த டாப்பிங்கையும் போட்டு நல்லாவே சேவ் பண்ணி ரிட்டர்ன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சாட்டால் சரி. இதை வந்து நாங்கள் இஃப்தார் கெட்டுக்கிட்டால் மார்னிங்கே செஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டால் சரி, அப்போ தான் அந்த சில்லாக கூலுக்கு வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சிக்கனை தான் மேரினேட் பண்ண போகிறது. சிக்கனுக்கு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் அரபிக் சிக்கன் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மற்ற சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூனும் சால்ட்டும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து லெமனும் 1/2 எடுத்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஆயில் 1 to 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே 1 ஹவருக்கு ரெஸ்ட்டில் விற்றுட்டேன். பிகாஸ் இந்த மாதிரிகளை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கே செஞ்சால் எங்களுக்கு டைமிங் செட்டாக வரும். இந்த பண்ணுக்கு மாக்கிறது, டெசர்ட்டு செட்டாக வைக்கிறது, இந்த சிக்கனை மெரினேட் பண்ணது, இந்த மாதிரியெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு வந்தனுக்கு இந்த ஐட்டம் தான் ஃபஸ்ட்டுக்கே செய்யுது. அப்போ தான் எனக்கு வந்து டைமிங் சரியாக செட் ஆகி வரும். மற்ற ஐட்டமெல்லாம் செய்யக்கொள்ள இப்போ வந்து பீஸாவுக்கு தான் டோவர் ரெடி பண்ண போகிறது. அதுக்கு 2 கப் கோதுமை மாற்றிக்கிறேன். அதிலே 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டும் அதிலே 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மற்ற சோல்டும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு தடவை. இது வந்து கையால் செய்தேன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கை விடாமல் 20 மினிட்ஸ்க்கு நல்லாவே ஃப்ரெஷ் மில்கை போட்டு மிக்ஸ் பண்ணணும். நாம் வந்து மிக்சரில் செய்ய சுட்டியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் மில்கை ஊற்றி இந்த மாதிரி டோ கன்சிஸ்டி வரும் வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலால் ஆயில் தடவி அதை வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து ரமசான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி. நோம்பில் எது இல்லாமல் நோம்பு தருக்காங்க, நோம்பு கஞ்சி இல்லாமல் நோம்பு தந்தால் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு. இன்றைக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது. அதுக்கு வந்து ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதில் பட்டை, கலாம்பீர், ஏலக்கொட்டை, அடுத்த சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒனியன் எடுத்து ஒனியன் வந்து ஃபுல்லாக டோட்டலாகவே சோட்டையாக தேயில் கொஞ்சம் லைட்டாக வதட்டினா ஓகே. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் உளுவா, க்ரீன் சில்லி, அடுத்து வெஜிடபிள் வந்து எங்கேயாச்சும் வச்சுதான் எங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமானாலும் சேர்க்கலும் அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சிக்கன் எடுத்துனேன். சிக்கன் இல்லைனா உங்களுக்கு மட்டனும் எடுக்கலும் அது இல்லாமலும் வெஜிடபிளை வச்சு மட்டும் செய்ய இந்த வெஜிடேரியன் மாதிரியும் செய்யலும் இதே மெத்தட் தான் சிக்கன் மட்டன் இல்லாமல். அதுக்கப்புறம் சோல்டும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து வந்து ரைஸ் வந்து பாஸ்மதியும் எடுக்கலும் இல்லைன்னா பச்சரிசி, நான் வந்து இன்றைய பச்சரிசியை வச்சு தான் செஞ்சேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் வாட்டர்
வாட்டர் வந்து பயம் இல்லாமல் தாராளமாகவே ஊற்றலும் பிகாஸ் ஈ கஞ்சி தானே, அதனால் வந்து நல்லாவே எங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வாட்டரும் சேர்த்து அதில் வந்து கருவேப்பிலை மின்ட் கொரியண்டன் லீஃப் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு தாராளமாக ஒரு மூணு விசில் போகும் வரைக்குமே அப்படியே விட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து ஷோட்டிஸு ஃபில்லிங் தான் ரெடி பண்ண போகிறது. அதுக்கு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்று, அதில் ஒனியன் சிஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதில் சால்ட்டும் சேர்த்து, சால்ட் சேர்த்தா ஒனியன் குயிக்காகவே வதங்கிடும். அதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு லைட்டாக வதட்டி விட்டு அதில் க்ரீன் சில்லி கொடியண்ணெய் லெஃப் மின்ட் இது எல்லாம் சிஸாக சாப் பண்ணி போட்டு அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் வந்து டூனா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு டூனா இல்லைன்னுக்கா சிக்கன் மட்டன் இல்லைன்னுச்சுன்னா ஃபிஷ்ஷை வந்து பாயில் பண்ணி சிஸாக சாப் பண்ணி அந்த மாதிரி எடுத்து அப்படியும் செய்யலும். அதில் கொரியண்டம் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்து அதே ஸ்மெல்லுக்காகத்தான் போட்டது, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் வந்து நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோவையும் சேர்த்து ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடரும் சில்லி ஃப்ளெக்ஸையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணும் போது இல்லை கொரியண்டம் லீஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப் பண்ணி போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் வந்து பீஸாக்கு டொப்பிங்க தான் ரெடி பண்ண போகிறது. அதுக்கு வந்து மெரினேட் பண்ணி வைத்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து அதோடய பிச்சு வச்சுக்கொண்டேன் பிகாஸ் சேம் பேன்லேயே தான் நான் வந்து அதுக்கு ஃபில்லிங்கை வந்து ரெடி பண்ண போகிறது. அதில் பிச்சு வச்ச சிக்கனையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒனியன் சேர்த்தேன். அதில் வந்து எந்த ஒரு மசாலாவுமே நான் சேர்க்கலை பிகாஸ் நான் ஆல்ரெடி சிக்கனில் வந்து மெரினேட் பண்ணதில் நிறைய மசாலா சேர்த்துட்டையும். இதில் வந்து நான் வந்து கெச்சப்பும் சோயா சாஸும் மற்ற வந்து ஹொட் சில்லி சாஸும் தான் சேர்த்தேன். இது மூணு மட்டும்தான் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் ரெடி பண்ண போகிறேன் ஸ்ப்ரிங் வாண்டன்ஸ் ஃபில்லிங் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஆயில் நல்லா ஹீட் ஆகக்குள்ள ஒனியன் சேர்த்து ஒனியன் குயிக்காகவே சோட்டை ஆத்து சோல் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸே லிட்டை வச்சு கவர் பண்ணேன். ஒனியன் லைட்டாக இந்த மாதிரி வரட்டி வரச்சல அதில் வந்து டேமரிக் போட 1/2 டீஸ்பூனு அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் க்ரீன் சில்லி மின்ட் கொரியன் லீஃப் இதெல்லாம் சிசா சாப் பண்ணி போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் வந்து சோயா சாஸும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பொட்டேட்டோ வந்து நல்லாவே பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஒனியன் கூட பொட்டேட்டோ கொஞ்சம் குறைச்சலாக தாது, இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் பெப் பவுடரும் சில்லி ஃப்ளெக்ஸும் ஸ்பைஸிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொண்டு மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது மின்ட் கொஞ்சம் சிசா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கஞ்சி. கஞ்சி 3 விசில் போய்த்து ஃபுல்லாக காற்றெல்லாம் மிறங்கினதுக்கு அப்புறம் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லாவே மேஷ் பண்ணிக்கொள்ளணும். அந்த வெஜிடபிள் ஒன்றும் கடிப்படாத அளவுக்கு நல்லாவே மேஷ் பண்ணிக்கொள்ளணும். ஸ்பூன் ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஹாப்பே சார் நல்லாவே மேஷ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இந்த மாதிரி ஃபீல், அதனால் வந்து நான் வந்து கோகோனட் மில்க் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றினேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு 1 கப் கோகோனட் மில்க் ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் வந்து பெப்பர் பவுடர் ஸ்பைஸிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கும். நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்தேன் பிகாஸ் நான் வந்து ஸ்பைசி நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசி லவர் சுட்டியும் சொல்லலும். அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸ் எடுத்தேன், ஓட்ஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். ஓட்ஸ் வந்து ஆப்ஷனாக தான், அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் செய்யணும். ஒரு பாயில் வரக்குள்ள அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டணும். ஊரில் என்னக்கா நோம்பு கஞ்சி பள்ளியில் தரங்களே நோம்பு கஞ்சி செய்ய வேண்டியதே தேவையில்லை, இங்கே என்ன அப்படி இல்லை நாங்களே தான் செய்யணும். நெக்ஸ்ட் வந்து பீஸா. பீஸா டோ வந்து டபுளாகவே நல்லாவே பொங்கிக்கு இப்போ வந்து பீஸா தான் ரெடி பண்ணிக்கலாம். பீஸாவை கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஒரு நல்ல அண்டியில் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு பீஸா செய்த பேனில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுக்கொண்டேன். அப்போ வந்து பீஸா குயிக்காகவே அந்த கலண்டு வந்துடும், அதனால் வந்து பட்டர் இல்லைன்னா உலகு மா ஐ சரி ஆயில் சரி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பீஸா டோவை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உருட்டிக்கொள்ளணும் பீஸா ஷேப்புக்கு. அதுக்கப்புறம் தட்டில் போட்டு இந்த மாதிரி ஃபோக் கொண்டு வச்சு நல்லாவே குத்திக்கொண்டு அதில் வந்து நான் கெச்சப் சேர்த்துக்கிறேன், அடுத்து வந்து மயோனஸ் மற்றது வந்து இது சீஸ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி அதில் ஃபுல்லாக நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பூசிக்கொண்டேன். அதுக்கப்புறம் வந்து பீஸாட நான் டொப்பிங் ரெடி பண்ணி வச்ச சிக்கன் டொப்பிங்கை வந்து அதுக்கு மேலாலே சேர்த்து நல்லா இது பண்ணி வச்சுட்டு சேப் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ அடுத்து வந்து கெப்சிகம் நான் 3 கலருமே எடுத்துக்கிறேன். கெப்சிகம் வந்து ரெட் கலரும் எடுத்துகிறேன் க்ரீன் கலர் அது எல்லோ கலரும் எடுத்தேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மேலால் போட்டு அதுக்கப்புறம் வந்து நொசர்ல சீஸ் வந்து தாராளமாக போட்டேன். சீஸ் எவ்வளோக்கு போடியோ அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலாலேயும் லைட்டாக கெப்சிகம் கொஞ்சம் 3 கலர்லேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒலிவ் காய்
அதுக்கு மேலால் வச்சேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைட்டாக சீஸை போட்டு நொசரில் சீஸை போட்டு 20 மினிட்ஸுக்கு அப் அண்ட் டவுன் போட்டு பேக் பண்ணதுக்கு போட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் வாண்டன்ஸ் தான் ரெடி பண்ண போகிறது. ஸ்ப்ரிங் ஷீட்டை வச்சு தான் எல்லாம் ரெடி பண்ண போடுறது. நான் வெஜிடேரியன் ஃபில்லிங் ஒன்று ரெடி பண்ணேன். அந்த ஃபில்லிங்கை வச்சு அதில் வந்து எக் ஒன்று பாயில் பண்ணிட்டேன். அதை ஹாஃபுக்கு வெட்டி அதில் வச்சு ஓரமெல்லாம் ஃபுல்லாகவே கோதுமாவில் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பூசி அதுக்கப்புறம் இது மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கொண்டேன். ரெண்டு சைட்டும் ஒட்டிய மாதிரி. அதுக்கப்புறம் அதுலேயும் இந்த மாதிரி செஞ்சுக்கொண்டேன். ரெண்டு சைட்டையும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா விளங்கும் எப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒட்டிக்கொண்டேன். ஐநேக்கும் அதே மாவு போட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்ப்ரிங் போட்டர்ஸை நான் ரெடி பண்ணிக்கொண்டேன். நெக்ஸ்ட் வந்து ரோல்ஸ். ரோல்ஸ் வந்து யூஸ்வலாக எல்லோரும் செய்த மாதிரி தான். நான் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை வச்சு தான் செஞ்சது. அதுக்கான ஷீட் எடுக்கல. ஆனால் இதுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவே இருந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இதுக்கு ஃபில்லிங் வந்து நான் 2 நாட் ஃபில்லிங்கும் ரெடி பண்ணேன், அதுதான் வச்சது. பட் ரோல்ஸுக்கு வந்து அந்த ஃபில்லிங் நல்லா அல்டிமேட்டாக வேந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாம் ரெடி பண்ண முடிஞ்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து நிறைய செஞ்சேன், ஆனால் பிகாஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணல. நான் ரெண்டு பேர் சுட்டியும் எப்படியுமே நிறைய செஞ்சேனாக்கா அது ரெண்டு பேர் சுட்டியுமே மிச்சம் ஆகிடுமென்னு சொல்லி மற்றதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஃப்ரீஸ் பண்ணினாக்கா நெக்ஸ்ட் டே எடுத்துட்டாலும் அந்த இப்போ செஞ்ச மாதிரி ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. டேபிளில் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணி கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணது. ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிற எல்லாருக்குமே இஷ்டம் தான் டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணது. இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷாலா அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணதுக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணோடைய ஐடியாலேயுமே இன்ஷாலா. நாங்கள் எவ்வளோ நிறைய செஞ்சு சாப்பிடமோ அதே மாதிரி தான் இல்லாதவங்களுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களோட தாட்ஸ் உங்களோட ஐடியாவை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் சீ யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் டேக் கேர். பை பை.